ஸ்ரீசைலவம்சோத்பவ சோமயாஜி நாராயணாரியாப்த சமஸ்தபோதம் தத்வௌத்ரமீடே வரதார்யசூனம் ஆட்யம் குணைர்யஜ்ஞவராஹவர்யம் ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி. இன்னைக்கு பார்க்க வேண்டிய திருநாம 11 அனந்தாரிய கிருதஸ்ரீமத் வெங்கடேஷாவிதானகா அப்படிங்கிற திருநாமா. இதில் சுவாமி தேசிகனுடைய குழந்தை பருவம், இந்த பால்ய விபவம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறது. அவதாரமாச்சு, அவதாரமாகி போன திருநாமாவில் ஸ்வஸ்வகாலானந்தகுரு கிருதஜாத கிரியாதிகா அனந்தாச்சாரியர் அப்படின்னு எழுந்தருளி இருந்த தேசிகனுடைய திருத்தகப்பனார் அந்தந்த காலத்தில் சுவாமிக்கு இது கிரியைகள்லாம், அதாவது சம்ஸ்காரங்கள்லாம் அந்தந்த காலத்தில் உச்சிதமாக சுவாமிக்கு நடந்தது. ஏன்னா அதுவே தோஷம், அந்தந்த காலத்தில் நடக்கலைன்னா அதுக்கு தோஷம், அந்த தோஷம் கூட சுவாமியோடைய அவதாரத்தில் கிடையாது அப்படிங்கிறதுனால ஸ்வஸ்வகால அந்தந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு சாதித்தார் அந்த திருநாமாவை. இதுக்கு அடுத்த திருநாமா அனந்தாரிய கிருத்த ஸ்ரீமத் வெங்கடேஷாபிதானகா. இந்த அபிதா அப்படின்னா பெயர்னு அர்த்தம், அபிதா அப்படின்னா பெயர்னு. என்ன அபிதயா தேசிகனுக்கு இருந்தது அப்படின்னா வெங்கடேசன், வெங்கடநாதன் அப்படின்னு அனந்தாச்சாரிய சுவாமி தன்னுடைய குமாரரான தேசிகனுக்கு திருநாமம் பண்ணார் பால்ய காலத்தில். ஏன் வெங்கடேசன் திருநாமம் வைக்கணும்? அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தீப பிரகாசன், அந்த பெருமாள் பேர் வைக்கலாமே. இல்லை அவளுக்கு அந்த அவ குலத்துக்கே பெருமாளாக இருக்கக்கூடிய குல தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதா தேவப்பெருமாள், வரதராஜன் பக்கத்திலேயே இருக்கார் அந்த பெருமாள். ஏன்னா மீதி திவதேசத்தெம்பெருமான்கள்லாம் தேவப்பெருமாள் அவதாரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த பெருமாள் திருநாம வரதராஜன் அப்படின்னு அந்த பெருமாள் திருநாமம் வைக்கலாமே அப்படின்னா, இல்லை அவ திருத்தகப்பனார் சுவாமிக்கு வெங்கடநாதன் அப்படின்னு திருப்பெயர் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கலவு வெங்கடநாயகா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கலியுகத்துக்கு திருமலையப்பன் அவன்தான் வரப்பிரசாதி, மீதி பெருமாள்லாம் வரப்பிரசாதி தான், ஆனால் விசேஷித்து சொன்ன பெருமாள் மலையப்பன். அந்த பெருமாளுடைய திருநாமாவை ஏன் வைக்கணும் அப்படின்னா, அவருக்கு தீர்த்தவாரி எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா புரட்டாசி சிரவணம், அதே புரட்டாசி சிரவணத்தில் சுவாமியோடைய அவதாரம், அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், மலையப்பன் கனவுல இவா ரெண்டு பேருக்கு மணியை திருமணியை கொடுத்து இவா தேவிகளான தோத்தாரம்பா அதை முழுங்கி தான் கனவு வந்தது. அப்போ அது மலையப்பனோட கண்டன்னு தெரிஞ்சிடுது. அப்போ மலையப்பனோட அனுகிரகத்தினால தான் இந்த குழந்தை வந்து நமக்கு பிறக்கிறதுன்னு தெரிஞ்சிடுது. அப்போது மலையப்பனே அவதாரம் பண்ண போகிறாருன்னு மலையப்பனையும் சொப்னத்தில் சாதிச்சிட்டார். இப்போது மலையப்பனுடைய திருநாமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெங்கடநாதன் அப்படின்னு சாதித்தார் தேசிகன். இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணி மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு குமாரவரதாச்சார் சொல்கிற ரீதியில் ரெண்டு வெங்கடேசன் இருந்தா, ஒரு வெங்கடேசன் திருமலையில் நின்றுருக்கார், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து எதுக்காக அங்கே மலையில் நின்றுண்டார் அப்படின்னா, தன்னுடைய திருவடியை காண்பிச்சு நின்றுருக்கார், யார் வந்து சரணாகதி பண்ணாலும் அவளை நான் சம்ரக்ஷிக்கிறேன் அப்படின்னு. அதுக்காக தான் நின்று தன் நிழல் புகழ் வெங்கட மாமலை மேவினேரவர், அங்கே வந்து நின்னத்தினால பெருமாளுக்கு ஒரு புகழ் ஏற்பட்டது. என்ன புகழ் அப்படின்னா, எல்லாரும் மலையப்பன்ற சரணாகதி பண்ணுறா அப்படின்ற புகழ் ஏற்பட்டது. ஆனால் அந்த புகழ் எக்ஸ்டெண்டடாக இருந்தது. ஒரு காலத்தில் தான் மலையப்பன்ட்ட பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல சரணாகதின்னு ஆலை. அந்த பெருமாளுடைய ஃபேமானது எக்ஸ்டெண்டட், நீள் புகழ் நீண்டதான இருந்தது அந்த புகழ். ஆனால் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணதுக்கப்புறம் அந்த புகழ் மொத்தம் இவருக்கு வந்துட்டு இவருக்கு அடிஷ்னல் புகழும் ஏற்பட்டது. எப்படின்னா, சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம் அப்படிங்கிற கிரந்தம், பல அந்த கிரந்தத்துக்காக தான் சுவாமியோட அவதாரம்னே சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாத பலவிதமான கிரந்தங்கள் கொண்டு சரணாகதி சாஸ்திரம் இது உயர்ந்ததான சாஸ்திரம், இது பண்ணிண்டா எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு இடம் உண்டு அப்படிங்கிறத ஸ்தாபித்து
அதுக்கு எந்த பாதகமும் வராத பல பேரை கிரந்தத்தை சாதிக்கிறது மட்டும் இல்லை, அதீகி போத ஆச்சரண பிரச்சாரணைகி அப்படின்னு மகாகவி முதல்ல தான் அத்தியனம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் ஒரு ஞானம் ஏற்படணும், அதை அனுஷ்டிக்கணும், ஆச்சரணம் பண்ணணும், அப்புறம்தான் பிரச்சாரம் பண்ணணும். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தாய் தனக்கு விஷயத்தை தெரிஞ்சுண்டு தன்னை ஞானவானாக ஆக்கிண்டு ஸ்வயம் ஞானவான் தன்னை ஞான இந்த ரகசிய விஷயங்கள் சரணாகதி விஷயங்களில் நல்ல தன்னை ஞானவானாக ஆக்கிண்டு அதுக்கப்புறம் ஆச்சரணம் தானும் அனுஷ்டித்து காமித்து அடுத்தவாளையும் அனுஷ்டிக்க இந்த ரகசியத்திரை சாரம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை அனுகிரகித்தார். அந்த புஸ்தகம் அனுகிரகித்ததுனால நாம் இன்னைக்கெல்லாமும் மலையப்பன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு இருக்கோமே. அப்போ தேசிகனுக்கு எவ்வளோ பெரிய புகழ்னா வென்றி புகழ் அப்படின்னு சாதித்தார் குமார வரதாச்சார். வென்றி புகழ்னா சக்சீடட் ஃபேம், மலையப்பனுக்கு இருந்தது எக்ஸ்டெண்டட் ஃபேம், நீள் புகழ், புகழ் நீண்டுத்து, ஆனால் அது வெற்றியை கொடுக்கலை. ஆனால் சுவாமி தேசிகன்னு சொல்லக்கூடிய வெங்கடநாதன், அந்த வெங்கடநாதனுடைய புகழ் எப்படி இருந்ததுன்னா மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே, இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேரும்படியாக ஒரு புஸ்தகம் பண்ணி வச்சாரே, அதுதான் அந்த திருநாமாவுக்கே ஒரு பெரிய ஏத்தம். அதனால் வெங்கடேசன் அப்படிங்கிற திருநாமாவை இதுதான் பொருத்தமான திருநாமா அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகனுக்கு அனந்தாச்சாரிய சுவாமி திருநாமத்தை பேர் வச்சர். அனந்தாரிய கிருதஸ்ரீமத் வெங்கடேஷா விதானகா. அடுத்த திருநாமா வரதாச்சாரிய ராமானுஜாரியோபய கிருபேக்ஷிதா. இதில் வந்து வரதாச்சாரியர் ராமானுஜாரியர் அப்படின்னு ரெண்டு ஆச்சாரியாள் பேர் சொல்லி அந்த ரெண்டு ஆச்சாரியர்களுடைய உபயம் சேர்த்தி வா ரெண்டு பேரோட சேர்க்கை, இந்த ரெண்டு பேருடைய கிருபையை அபேட்சித்தவர், கிருபா கட்டாட்சத்தை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். இதில் வரதாச்சாரியர் யாரு அப்படின்னா நடாதூர் அம்மாள், நடாதூர் வம்சத்தில் ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தை சேர்ந்த வாத்ஸ்ய வரத குரு அப்படின்னு நம்ம பரம்பரையில் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் அந்த சுவாமி. அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியர் அப்படிங்கிறது கிடாம்பி ஆத்ரேய ராமானுஜர், சுவாமி தேசிகனுடைய மாத்துலர், இவா ரெண்டு பேருடைய கிருபைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு இந்த திருநாமா. இந்த சுவாமியே பல விதத்தில் பல இடங்களில் வரத குரு கிருபா லம்பிதோ தாமபூமா, இந்த எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் எல்லாம் வாத்ஸ்ய வரத குரு நடாதூர் அம்மாள் பண்ண அனுகிரகம் அப்படின்னு சுவாமியே பல இடங்களில் சாதிச்சிருக்கார். இதில் ஒரு ஐதிஹ்யம், சுவாமியோட அஞ்சாவது திருநட்சத்திரத்தில் அம்மானான அப்புள்ளார் இவர் அழிச்சென்று தேவபெருமாள் சன்னதியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலக்ஷேப கோஷ்டி. அம்மாள் நடாதூர் அம்மாள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்லிகிட்டு இருந்தார் தேவபெருமாள் சன்னதி பின்னாடியே, அது இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது, அது எல்லாரும் போய் சேவிக்க வேண்டிய இடம். அந்த இடத்துக்கு சுவாமி அழிச்சுட்டு போய் உட்கார வச்சார். அப்போது அங்கேருந்த கோஷ்டியில் இருந்த மகான்கள்லாம் சுவாமியோடைய தேஜஸை பார்த்து இந்த சின்ன வயசில் இவ்வளோ தேஜஸா அப்படின்னு சொல்லி எல்லாம் விஸ்மயமானான். அப்போது எல்லாரும் ஒரு க்ஷணம் எந்த இடத்துல விட்டோம் அப்படின்னு தகச்சு நின்னா அப்போன்னு பார்த்து நடாதூர் அம்மாள் எந்த இடத்துல நாம் நிறுத்தினோம் மேலே தொடரணுமே அப்படின்னு கேட்குறச்சே இவா எல்லாரும் சுவாமியோட தேஜஸில் மயங்கினதுனால விட்ட இடம் தெரியல. அப்போ சுவாமி அஞ்சு திருநட்சத்திரத்தில் சுவாமி தேசிகன் எந்த இடத்த விட்டாலோ அந்த இடத்த சுவாமி எடுத்து கொடுத்தார். அவ்வளோ மேதாவிலாசம் அந்த சின்ன திருநட்சத்திரத்திலேயே. இதுதான் தமிழில் சொல்கிற அளவில் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இது லௌகிகமான உதாரணம் இருந்தாலும் எல்லாருக்கும் புரியணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த அஞ்சு திருநட்சத்திரத்துலேயும் சுவாமி ஸ்ரீபாஷ்யம்ன்றது எந்த ரொம்ப கடினமான கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம், அதில் எந்த இடத்த விட்டாலோ அதை எடுத்து கொடுத்த உடனே நடாதூர் அம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் இது சாதாரணமான குழந்தை அல்ல, பகவத் அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ் த்ரைவித்ய மான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை தேசிகனுக்கு மங்களாசாசனமாக சாதித்தார். இதில் ரெண்டு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு, ஒன்று ஆசீர்வாதபரமான அர்த்தம், இன்னொன்று மங்களாசாசனபரமான அர்த்தம்.
என்ன அப்படின்னா, ஆசீர்வாத பரம் என்னன்னா, நீ நாளைக்கு வேதாந்தத்தை ஸ்தாபிக்கணும், பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னா, மீதி மதங்கள்லாம் இருக்கக்கூடிய குற்றங்களெல்லாம் நிராசம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை, வேதத்துடைய யதார்த்தத்தை சொல்லி ராமானுஜ சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறது. பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா, மீதி மதங்களெல்லாம் புறந்தள்ளணும். ஏன்னா மீதி மதங்கள்லாம் வேதத்துக்கு அபார்த்தம் பண்ணிட்டு போகிறா, இல்லை வேதத்தையே ஒத்துக்கலை, அவளெல்லாம் நீ நிராசம் பண்ணணும். நிராசம் பண்ணாதான் வேதாந்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ண முடியும். அப்புறம் பூயா ஸ்திரைவித்ய மான்யத்துவம், வேதாந்தத்தினால த்ரைவித்ய மான்யம், மான்யம்னா உன்னால இந்த வேதாந்தங்களுக்கு நல்ல விதமான மான்யம், மேன்மை ஏற்படட்டும். பூரி கல்யாண பாஜனம், கல்யாண பாஜனம்னா நீ மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அனுகிரக பரமான அர்த்தம் இது. இதையே மங்களாசாசன பரமான அர்த்தம் என்னன்னா, பிரதிஷ்டாபித வேதாந்தா, வேதாந்தத்தில் யார் பிரதிஷ்டாபிதமா பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், நிலைநாட்டியவன் யார் வேதாந்தில, வேதாந்தத்தில்ன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் வேதாந்தத்தில் இருக்கக்கூடியவன். ஏன்னா வேதாந்தத்தினால ஸ்தாபிக்கப்பட்டவன் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால அப்பேற்பட்ட நாராயணனே தானே இங்கே அவதாரம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகனா. அதனால வேதாந்தத்தில் யார் பிரதிஷ்டாபனம் பண்ணப்பட்டவனோ அவன் நீதான் அப்படின்னு அர்த்தமாகுது. பிரதிக்ஷிப்த பகிர்மதா, பகிர்மதங்களை விரட்டி அடிப்பவன் யார் அப்படின்னா பகவான் தான். அதுக்கப்புறம் பூயாஸ்திரைவித்ய மான்யத்துவம், வேதாந்தங்கள்னால மேன்மை பெற்றவன் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன், அதுதான் சுவாமி தேசிகன அவதாரம் ஆயிருக்கார். பூரி கல்யாண பாஜனம், கல்யாண பாஜனம் அப்படின்னா மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவன். அது எப்படி மங்களங்களுக்கெல்லாம் பகவான் இருப்பிடமானவன் அப்படின்னா, தன்னுடைய குணங்கள்னால. ஏன்னா சௌசீல்ய மார்தவ ஆர்ஜவ் சௌஹார்த சாமிய காருண்ய, இந்த பலவிதமான நற்குணங்கள் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன் ஸ்ரீமன் நாராயணன். அது மாத்திரம் இல்லை, மங்களானாம் மங்களம் அப்படின்னு இருக்கக்கூடிய பிராட்டி தன்னிண்டே இருக்கக்கூடிய ஒரு வியக்தி ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணன் தான் நீ அப்படிங்கிறத சூச்சிப்பிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சாதிச்சார் அப்படின்னு ஐதிஹ்யம். அதனால வரதாச்சாரியருடைய கிருப்பையை அபேட்சித்தவர், அந்த கிருப்பைக்கு பாத்திரமானவர் சுவாமி. ஆத்ரேய ராமானுஜர் கேட்கவே வேண்டாம், சர்வ வித்யா அபியாசமும் அப்புள்ளார்கிட்ட தான். ஏன்னா நடாதுரம்மாள் அப்போ தான் சாதித்தார், இவருக்கு ராமானுஜ சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு என்னென்ன வித்தியைகள் தேவையோ அதை அத்தனையும் நீரே உபதேசம் பண்ண வேண்டியது அப்படின்னு நடாதுரம்மாள் அப்புள்ளார்கிட்ட சாதிச்சிட்டார். உடனே அப்புள்ளார் இதை அதை சிரசா வகிச்சுண்டு எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லி வச்சார். அதனால் ரெண்டு ஆச்சாரியருடைய கிருப்பைக்கும் பாத்திரமானவர் சுவாமிங்கிறத இந்த திருநாமாவில் சாதிக்கிறார். வரதாச்சாரிய ராமானுஜாரிய உபய கிருபேட்சிதா அப்படின்னு இந்த திருநாமம். அப்புறம் அடுத்த திருநாமா விஸ்வாமித்ரான் வயாப்தீந்துஹு, விஸ்வாமித்ரா விஸ்வாமித்ர அன்வயம், அன்வயம்னா குலம்னு அர்த்தம். விஸ்வாமித்ர குலத்தில், விஸ்வாமித்ர குலமே ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு சுவாமி தேசிகன் சந்திரன் போன்றவர். இது ரூபகம் அப்படின்னு சொல்லுவா அலங்கார சாஸ்திரத்தில். அதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா ரூபணம் பண்ணி சொல்றது ரூபக அலங்காரம்னு. இந்த விஸ்வாமித்ர கோத்திரமே சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு அதே குலத்தில் பிறந்த இவர் சந்திரன் மாதிரி அவ்வளோ பிரகாசத்தோடு இருந்தார் அப்படின்னு திருநாமத்தோட அர்த்தம். இந்த சமுத்திரத்தில் தான் இந்த சந்திரன் வந்து உண்டாகும். இந்த சன்செட்டு மூன் ரைஸ் எல்லாம் பார்த்தோன்னா, சன் ரைஸ் எல்லாம் பார்த்தோன்னா இது சமுத்திரத்துலேருந்து வெள்ள வரா மாதிரி தான் தெரியும். இந்த சுந்தரகாண்டத்தில் கூட திருவடி லங்கைக்கு போயிடுவார், போய் அஸ்தமன காலம் அங்கே போய் உக்காந்துட்டு சமுத்திரத்தை பார்த்தா அங்கேருந்து வெள்ள வெளையன்னு ஒரு கிளம்பி சமுத்திரத்துலேருந்து வெள்ள வருது. என்னடா இது வெள்ள வெள்ளையாக ஒன்று கிளம்பி வருதே அப்படின்னு பார்த்தா அவர் ஆச்சரியப்படுறார் ஹனுமார். சங்கப்பிரபம் க்ஷீர மிருணாள வர்ணம்
அப்படின்னு சொல்லி உத்கச்சமானம் யவபாசமானம் ததர்ஷ சந்திரம்ச ஹரிப்ரவீரா போப்ளூயமானம் சரசீவஹம்சம் அப்படின்னு சொல்லி அந்த என்ன இது கிளம்பி வருதுன்னு பார்த்தா சங்கம்தான். சங்கத்தை வந்து கடலில் பிறந்துன்னு ஆண்டாள் சாதிக்கிறாளே அதுதான் கிளம்பி வருதா அப்படின்னு சொல்லி சந்திரனை பார்த்து விஸ்மயமாறார் ஹனுமார். க்ஷீரம் ரிணால வர்ணம், இந்த பால்லேருந்து நொற வருதே அதுதான் இந்த சந்திரன் மாதிரி இருக்கா. ததர்ஷ சந்திரம் ச ஹரிப்ரவீரா, இந்த ஹரிப்ரவீரனான ஹனுமான் சந்திரனை பார்த்து இவ்வளோ நினச்சாராம், இது சங்கன் சங்கம் மாதிரி இருக்கே, இல்லை பாலோட பால் பாலாட கட்டி தான் வெளில வருதா சமுத்திரத்துலேருந்து அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அந்த மாதிரி சமுத்திரம் சந்திரன்லேருந்து வெளில வருது ரொம்ப அழகாக இருக்கும், அதை வர்ணிப்பா எல்லா கவிகளும். நம்ம திருக்குடந்த தேசிகன் சுவாமியும் இதை வர்ணித்து இந்த தேசிகன் விஷயமாக வர்ணிக்கிறார். அந்த விஸ்வாமித்ர குலம்ன்றது சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலேருந்து சுவாமி தேசிகன் சந்திரன் மாதிரி அப்படின்னு சாதித்தார். இந்த விஸ்வாமித்ர குலத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னா, விஸ்வாமித்ரர் அன்யேந்திரகம் புவனமிந்திரம் அனிந்திரகம் வா, இந்திரன் இல்லாத பண்ணிடுவார், இல்லை வேறொரு இந்திரன் வச்சு நான் ஒரு இந்திர லோகமே பண்ணிடுவேன்னு சொல்லி ராமாயணத்தில் இந்த த்ரிசங்கு விஷயத்தில் பண்ணார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அதே கோத்திரத்தில் பிறந்ததுனால தர்க்க பாண்டித்யத்தாலே எதையும் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரராய் போருவது அப்படின்னு சாதிக்கிறார் ராசேத்திரி சாரத்தில். இவர் நினச்சாருன்னா இந்த மதம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார், இவர் நினச்சாருன்னா ஒரு புது மதத்தை இதுதான் பிராச்சீன மதம்னு சாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் சுவாமிக்கு உண்டு. அதனால் இந்த விஸ்வாமித்ர கோத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த சாமர்த்தியம் ஒன்று இல்லாததை இருக்கிறதா பண்ணிடுவா, இருக்கிறத இல்லாத பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த திருநாமாவில் விஸ்வாமித்ரான் வயாப்தீந்துஹு அப்படின்னு சாதிச்சிருக்கார். அடுத்த திருநாமா ஜகத்புண்ணிய மகாபலம், இது லோகமே பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் நம்ம சுவாமி தான் பலன், பலனாக அவதரிச்சிருக்கார். நாம் இத்தனை நாள் நம்ம லோகத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் என்னென்ன புண்ணியங்கள்லாம் பண்ணோமோ அதுக்கு பலனாக சுவாமி அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத சாதிக்கிறார். இந்த சுவாமி பாஷ்யகாரரை பற்றி சொல்கிறச்சே சுவாமி தேசிகன் நெத்திராஜ சப்தத்தியில் த்ரிஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு சாதித்தார். பாஷ்யகாரருடைய அவதாரம் சுவாமி ராமானுஜனுடைய அவதாரம் மூணு லோகத்தில் பண்ண புண்ணியம், மூணு லோகத்தில் இருக்கிறவா பண்ண புண்ணியத்துடைய பலனாக சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார்னு சாதித்தார். ஆனால் சுவாமியை பற்றி சுவாமி திருக்குடந்த தேசிகன் சாதிக்கிறச்சே ஜகத்புண்ணிய மகாபலம், பெரிய பலனாக சுவாமி தேசிகன். எப்படி அப்படின்னா, தேவதைகளுக்கெல்லாமும் பெரிய பலனாக சுவாமி தேசிகன் விளங்கினர். எப்படி அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் பஞ்சமகா யஜ்யத்தோட அனுஷ்டானம் பண்ணணும். இந்த பஞ்சமகா யஜ்யம்னா பூதயஜம் தேவயஜம் பித்திருயஜம் அதுக்கப்புறம் பிரம்மயஜம் மனுஷயஜம்னு சொல்லி அஞ்சு விதமான யஜ்யம். இதில் தேவயஜம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு நாம் பண்ண வேண்டிய விஷயம், அதில் அதை பண்ணாதான் அவா நமக்கு, நாம் இங்கேருந்து அவளுக்கு கொடுக்குற ஹவிஸெல்லாம் தான் வாங்கி அவா சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான மழை இதெல்லாம் கொடுப்பாவா. அது கீதையில் கூட சாதிக்கிறச்சே தேதேவா பாவயந்துவா அப்படின்னு சொல்லி பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம் அவாப்சியத அப்படின்னு கீதையில் சாதிக்கிறார். ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மனுஷியால் யாகம் பண்ணி ஹவிசு கொடுக்கணும் தேவதைகளுக்கு, தேவதைகள் அந்த ஹவிசை வாங்கிட்டு மனுஷியாளுக்கு மழைகள்லாம் கொடுக்கணும், மழையெல்லாம் காலத்துக்கு கொடுத்தாதான் இந்த பயிரை வச்சுட்டு அவள் வரக்கூடிய அந்த தானியத்தை அரிசி சாதமாக்கி அதை ஹவிசாக திருப்பி கொடுப்பான்னு சொல்லி இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிற கான்செப்டை ரொம்ப 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 காலத்துக்கு முன்னையே நம்ம பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான்றது தெரியறது. அதை ஸ்தாபனம் பண்ணவர் இந்த பஞ்சமகா யஜ்யம் அனுஷ்டானம்லாம் பண்ணணும் அப்படின்னு ஸ்தாபித்தது சுவாமி தேசிகன். அதனால தான் இன்னி பரியந்தம் பல பெரியவர்கள் நம்ம சம்பிரதாயத்தில் இந்த பஞ்சமகா யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அதனால் இந்த அவதாரமானது இந்த ஜகத்துக்கு மாத்திரம் புண்ணியம் புண்ணியத்தினுடைய பலனாக இல்லை, தேவதைகள்லாம் பண்ண புண்ணியத்துக்கும் பலனாக சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார்னு சாதித்தார். அடுத்த திருநாமம் அனந்தாச்சாரிய ரத்னகிருத உபநய சம்ஸ்கிருதிஹி அப்படின்னு. இந்த
அனந்தசூரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தகப்பனாராலேயே உபநயன சம்ஸ்காரம், உபநயனம் அப்படிங்கிறது யஜ்ஞோபவீதம் தரிச்சிக்கிறது, அது பூனல்னு நாம் இன்றைக்கி சொல்லிட்டுருக்கோம், உபநயனம் அப்படின்னு. இந்த யார் உபநயனம் பண்ணி வச்சு வேதம் அத்தியனம் சொல்லி வைக்கிறாளோ அவ ஆச்சாரியர் அப்படின்னு ஸ்மிருதி வச்சனம் இருக்குது. அந்த முறையில் சுவாமிக்கு சுவாமியுடைய திருத்தகப்பனாரே உபநயனம் செய்து வச்சு ஆச்சாரியரும் வேதாத்தியனமும் சொல்லி வச்சிருக்கார் அப்படிங்கிறது இந்த திருநாமாலேருந்து தெரியறது. உபநயனம் அப்படிங்கிறது 40 சம்ஸ்காரம்குள்ளே இருக்கக்கூடிய உத்தமமான சம்ஸ்காரம், அது ஆனதுக்கப்புறம்தான் வேதத்திலேயே அதிகாரம் ஏற்படுறது. அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடியதான ஒரு குவாலிஃபிகேஷன் பூனல், இது உபநயனம் ஆனதுக்கப்புறம்தான் அப்படிங்கிறது தெரியறது. அதுவும் பல பேருக்கு திருத்தப்பனார்கிட்டேயே உபநயனம் ஆச்சுன்னா அதுக்காகவே ஆச்சாரியன்னு சொல்லுவாள். அத்தியனம் பண்ணதுனாலே எங்கள் அப்பா எனக்கு ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய பல சுவாமிகள் நம்ம சம்பிரதாயத்தில் இன்றைக்கும் இருக்கா. ஏன்னா அத்தியனம் சொல்லி வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதுவும் பிரம்மோபதேசம் பண்ணி அத்தியனம் சொல்லி வைக்கிறது. பிரம்மோபதேசம் அப்படிங்கிறது இந்த உபநயன காலத்தில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம். பிரம்மத்தை உபதேசம் பண்ணுறா, காயத்ரி உபதேசம்னு பேர். அந்த காயத்ரி உபதேசம் பண்ணத்தினாலேயே பண்ணுறவருக்கு ஆச்சாரிய ஸ்தானம் ஏற்படுறது. அது மாத்திரம் இல்லாமல் அத்தியனம் வேதாத்தியனத்தை பூர்த்தியாக சொல்லி வைக்கிறதுனால ஆச்சாரியத்துவம் சித்திக்கிறது அப்படிங்கிறது ஸ்மிருதி வசனம். அதனால சுவாமி தேசிகனுக்கு அனந்தாச்சாரியர் ஆச்சாரிய ரத்னம் வேற சாச்சிருக்கார். ஏன்னா ஆச்சாரியாளுக்குள்ள சிரேஷ்டமானவன் இந்த பிரம்ம வித்தியையை சொல்லி கொடுக்குறவன் அப்படின்னு, இந்த பிரம்மோபதேசம் அத்தியனம் இதெல்லாம் சொல்லி வச்சதுனால இவர் ஆச்சாரிய ரத்னமாயிட்டார். அனந்தாச்சாரிய சுவாமி சுவாமியுடைய திருத்தகப்பனார், அவர்கிட்டயே சுவாமிக்கு உபநயனம் பிரம்மோபதேசம் அத்தியனங்கள்லாம் ஆயிருக்குங்கிறது இந்த திருநாமால தெரியறது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.